வணக்கம் நண்பர்களே, இப்போ நான் கையில் வந்து வாழைப்பழம் வச்சுருக்கிறேன். இந்த வாழைப்பழம் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாழைப்பழத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அதற்கு முன்னாடி எங்கே இருந்ததுன்னா பெங்களூரில் மட்டும் இருந்தது, பெங்களூர் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு ரயில்வே வாழைப்பழம் அப்படின்ற மாதிரி இதுக்கு பேர் இருந்தது. அதற்கு பிறகு எழும்பூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் அந்த வாழைப்பழம் விற்பனை செய்யப்பட்டது, மோரீசன் சொல்லக்கூடிய அந்த பழம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடங்களில் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான ஊர்கள்லையும் இந்த வாழைப்பழம் விற்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் கேட்டிங்கன்னா நாட்டுப்பழம் மற்ற பழத்தை விட இந்த பழம் அதிகமாக விற்பனை ஆகிறது. பூவம்பழத்திற்கு நல்ல காசு இல்லை, நல்ல பணம் இல்லை அப்படின்றதுக்காக இந்த பழத்தை வந்து நிறைய பேர் வந்து வாங்கக்கூடிய கடையிலையும் இதை வந்து முன்னாடி வைத்து விற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த சீப்பு தெரியும், ஒரு சீப்பை இப்போ நான் வந்து 140 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த பழத்தை ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணம் நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து நம்ம வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு வாழை மரம், அந்த வாழை மரத்தினுடைய கீழே இருக்கிற இளங்கன்று அதை வந்து கட்டையை பறித்து அடுத்து நம்ம போட்டோம்னா அது ஒரு வாழை மரம் ஆகிடும். இதுதான் வந்து காலகாலமாக நம்ம வாழை மரத்தை சாகுபடி செய்த முறை. இந்த மோரிஸ் பழம் இது எப்படி பயிர் வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு வாழைப்பழம். குறிப்பாக இந்த வாழைப்பழத்தை வந்து மரபணு மாற்றம் செய்வதற்காக அரசு நிறுவனங்கள்லாம் இருக்குது. திருச்சியில் இருக்கக்கூடிய வாழைப்பழ ஆராய்ச்சி மையமாக இருக்குது, மத்திய அரசுங்களுடைய ஆராய்ச்சி மையம். அவங்க வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பண்ணுறோம் அப்படிங்கிறத பெருமையாக அவங்களுடைய பக்கத்தில் முகநூல் பக்கத்தில் அவங்க பெருமையாக போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் சட்டம் என்ன சொல்லுது, இந்தியாவினுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அதாவது ஜிஎம் ஃபுட்டை வந்து வைத்திருப்பது, தயாரிப்பது, விற்பனை செய்வது, பரப்புவது எல்லாமே சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய சட்டம் சொல்லுகிறது. ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக அரசு நிறுவனமே செயல்படுது அப்படிங்கிறது வேதனையிலும் வேதனையான ஒரு சமாச்சாரம். சரி, நாம் வாழையடி வாழையாக முன்னாடி வாழைக்கட்டையிலேருந்து அடுத்து கட்டையை பறித்து தான் வாழை மரம் போடுவாங்கன்னு சொன்னேன். ஆனால் இதை எப்படி போடணும் அப்படின்னா இந்த மரங்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு வேற ஒரு பேர் வச்சிருக்காங்க, டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திசு வளர்ப்பு முறையில் இதனுடைய செடிகள் உண்டாக்கப்படும். இதை வந்து நீங்கள் குப்பம் சுப்பம் இவெல்லாம் வந்து நீங்கள் திசு வளர்ப்பில் நீங்கள் எடுத்துட முடியாது. இது வந்து மான்சாண்டோவனுடைய மத்திய அதாவது இன்டர்நேஷ்னல் கம்பெனியினுடைய ப்ராடக்ட். இதனுடைய சொந்தக்காரங்க வந்து இன்டர்நேஷ்னலில் இருக்காங்க, பன்னாட்டு நிறுவனம். அந்த பன்னாட்டு நிறுவனத்தினுடைய உரிமம் பெற்றவர்கள் மட்டுமே இந்தியாவில் இந்த கண்டுகளை வாழைக்கண்டுகளை விற்பனை செய்ய முடியும். அந்த மாதிரி வந்து ஸ்பீக்கர் நிறுவனம் அதனுடைய பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அவங்க வந்து டிஷ்யூ கல்ச்சர் முறை மூலமாக இந்த செடிகளை வந்து விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் அதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் வந்து இது என்ன பிரச்சனை, இந்த பழத்தை சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை சாப்பிட்றதுனால அலர்ஜி உண்டாகும். ஏன்னா இது வந்து இயற்கையான வாழைப்பழம் இல்லை, இதனோட பல காட்டு பூச்சிகள் கரப்பாம்பூச்சி இதனுடைய ஜீன் வந்து இதில் சேர்த்துருக்காங்க. ஏன் அதனுடைய ஜீனை வந்து இதில் சேர்க்கணும் அப்படின்னா பயிர்கள் அதாவது வாழை தண்டு அழுகல் நோய் அந்த மாதிரி நோய் வராமல் தடுப்பதற்காக, இதை தாவரம் இல்லை இது ஒரு விலங்கு அப்படின்னு நினச்சிட்டு அது ஏமாந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த கரப்பாம்பூச்சி காட்டுப்பூச்சிகளுடைய ஜீனை இதில் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்து அதுதான் மரபணு மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த மாதிரி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட இந்த மோரிஸ் வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து பழமே கிடையாது, இது வாழைப்பழம் கிடையாது. அதனால் இது வந்து ஜெனட்டிக்கலாக இயற்கைக்கு புறம்பான ஜீன்களை ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு புதிய ஒரு உயிரினம். இது வந்து தாவரமும் கிடையாது, இது விலங்கும் கிடையாது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு உயிரினம். அப்போ இந்த உயிரினத்தை இது தாவரமாகவும் எடுத்துக்க முடியாது, அசைவமாகவும் எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம சாப்பிடுகிற போது நம்ம உடம்பு ஒவ்வாமையை வெளிப்படுத்துகிறது, அலர்ஜியை வெளிப்படுத்துகிறது. அதனால் அலர்ஜி அதிகமாயிட்டு சைனஸ், ஆஸ்துமா, தும்மல், இந்த ஸ்கின் டிசீஸ் இதெல்லாம் வருவதற்கு இந்த மோரிஸ் வாழைப்பழம் காரணமாக இருக்கிறது. அதனால் தயவுசெய்து நோயாளர்களை பார்க்க செல்பவர்கள் பழம் வாங்கிட்டு போனோமேனு சொல்லிட்டு தயவுசெய்து இந்த பழத்தை வாங்கிட்டு போயிடாதீங்க. வீட்டில் குழந்தை வைத்திருப்பவர்கள் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து குழந்தைகளுக்கு இந்த பழத்தை கொடுத்துறாதீங்க. அதே மாதிரி அலர்ஜி, தும்மல், ஸ்கின் டிசீஸ் இருக்கக்கூடியவர்கள், வீட்டில் யாருக்காவது அலர்ஜி இருக்கு, ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னா அவங்க தயவுசெய்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பழத்தை தயவுசெய்து கொடுத்துறாதீங்க. என்ன கேட்டீங்கன்னா விவசாய பெருமக்கள் நம்முடைய பாரம்பரிய இனங்களான நாட்டுப்பழம், பூவன் பழம், இந்த மாதிரியான பழத்தை நீங்கள் வந்து தயவுசெய்து பயிரிடுங்கள். இது வந்து நம்ம புண்ணியம், அதெல்லாம் பயிரிடுவது வந்து புண்ணியம். மாறாக இந்த மாதிரியான பயிர்களை நம்ம பயிரிட்டு கொடுக்கின்ற போது இதனுடைய பாவங்கள் நம்மை சேரும், அதனால் நம்முடைய சந்ததிக்கு சேரும். அதனால் வந்து ஆரோக்கியமான உணவுகளை உண்போம், ஆரோக்கியமான இயற்கையான வாழைப்பழத்தை பயிரிடுவோம், இயற்கையான வாழைப்பழத்தை விற்பனை செய்வோம், இயற்கையான வாழைப்பழத்தை மட்டுமே வாங்கி உண்போம் என்ற உறுதியை நம்ம எடுத்துட்டோம்னா இந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய அத்தனை ஏமாற்றுத்தனங்களையும் மோசடித்தனங்களையும் நம்ம வந்து அடித்து நொறுக்க முடியும். அதனால் வந்து இந்த தகவலை
இந்த காணொலியை பார்க்கின்ற நண்பர்கள் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் பரப்புங்கள். நோய் இல்லாத தமிழகம், நோய் இல்லாத தமிழினம், மரபணு சார்ந்த நோய்களுடைய தமிழகம் இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த செய்தியை தயவு செய்து பரப்புங்க. இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட எந்த ஒரு விவசாய பொருட்களையும் புறக்கணிப்போம், உண்பதை புறக்கணிப்போம், விற்பனை செய்வதை புறக்கணிப்போம், வாங்குவதை புறக்கணிப்போம். நன்றி, வணக்கம்.